இப்பதான் என் பழைய ரவியா இருக்கீங்க. முன்னாடி மாமாவா இருந்தேன், அதான் காமா இருந்தேன். ஏன் ரவி, இப்ப அந்த பாலு வந்து பார்த்தா நம்ம கதி என்ன ஆகுறது? ஒண்ணு ஆவாது. சின்ன மாமான்னு சொல்ல வேண்டியதானே. பைய கையில காசு இல்ல, பத்தாவதுக்கு ஒரு கால் இல்ல, இனிமே வீட்டுக்கு வந்தா அடிச்சு துரத்து வெளிய. அப்ப நம்ம பணத்துக்கு என்ன பண்றது? நிறைய காசு உள்ளவனா ரெண்டு கால் உள்ளவன பார்த்து செலக்ட் பண்ண சரியா போச்சு. செலக்ட் பண்ணுவீங்களா? நன்றி கட்ட நாயே. கேக்குறப்பெல்லாம் ஆயிரம் ஆயிரமா கொடுத்தனே. அக்கா கொடுத்தேன், மாமாவை பார்த்த பல்ல எழுச்சி ஈனு கொடுத்த. டாக்டர்,
தேவி உயிருக்கும் ஆபத்தில்லையே? என்னால் நான் அத்தனை முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஆனா எந்த தாயால இந்த குழந்தை நமக்கு கிடைச்சதோ அந்த தாயே என் தேவி உயிரை பறிக்க நினைச்சா. அதுக்கு நான் விட மாட்டேன். இது தர்மமா? அந்த தாய்கிட்டே போய் கேட்போம். வாங்க. அப்படி பார்க்கற இதுவரைக்கும் எந்த கோயிலுக்குமே போகாத அண்ணா, இப்ப முத முதல உன் சரிதானத்துக்கு வந்திருக்கிறேன்னு பாக்குறியா? ஆமாமா, எந்த குழந்தையின் உயிரை கருவிலிருந்து அழிக்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தனோ அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றத்தான் இப்ப உன் கால விழுந்து கதறி அழலால் வந்திருக்கிறம்மா. இந்த குழந்தை உயிருக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கம்மா. இந்த குழந்தைய காப்பாத்துமா 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 காப்பாத்து காப்பாத்து. தாயே, பிள்ளைக்கறி சமைச்சு படைச்ச அந்த சிறுதொண்ட நாயனார் பக்திக்கு மனமிறங்கி மறுபடியும் பிள்ளைக்கு உயிரை கொடுத்த அந்த சிவனின் சக்தி நீதாங்கிறது உண்மையா இருந்தா, கதறி கண்ணீர் வடிச்ச எங்களுக்கு உன் கருணையால கிடைச்ச அந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்ச தாமா உயிர்ப்பிச்ச தாமா. மாகாளி மதுநீலி thank you.
தேவி, என் கண்ணே, எங்க கண்ணீருக்கு மனமிறங்கி, இந்த தாய் ஓங்காரியம்மா உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டாமா? மறுபடியும் உன்னை உயிரோட பாக்குற பாக்கியத்தை கொடுத்த அந்த தெய்வத்தின் கால வேண்டு ஆசீர்வாதம் வாங்குமா? போமா? அப்ப நான் போட்டுமாமா? ஆமாமா, அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? போமா. சரி. சிவகாமி, என் அருள் ஆசையினால உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நீ வேண்டிக்கிட்ட. அதனால என்னையே தினமும் வணங்கி வரும் உன் உண்மையான பக்திக்கு மெச்சி நானே உன் மகளா பிறந்தேன். நீயும் பிரார்த்தனை செய்தபடி கோயிலுக்கு திருப்பணி செஞ்சு திருவிழா எல்லாம் எடுத்து, ஆனா இங்கே தெய்வம் இல்லையம்மா. நான் தான் உன் மகளா, உன் வீட்டுல தானே இருந்தேன். உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நான் அருள் செய்ய மறுபடியும் தெய்வமா வரத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடின. என்னையே ஒரு பாம்ப கடிக்க வச்சு என் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கி என்னை இந்த கோயிலுக்கு கொண்டு வர செய்தி. நான் மறுபடியும் தெய்வமாயிட்டாலும் கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நீங்க எல்லாரும் சகல சம்பத்துகளும் பெற்று சந்தோஷமா வாழ என்னுடைய அருளாசி எப்பவும் உண்டு. தாயே, நீயா எனக்கு மகளா பிறந்த? என் தாயே எனக்கு மகளா பிறந்து என்ன தாயாக்குற பாக்கியம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்காதுமா, யாருக்குமே கிடைக்காது. முத்தாரம் முத்து குமரி துர்கையே நீ வாவா, சித்தாடும் செல்வ குமரி சிந்தை மகிழவாவா. நீ ஆடும் அழகை கண்டு சூலம் ஆடி வருகுதம்மா, சூலம் ஆடும் அழகை கண்டு சிம்மம் ஆடி வருகுதம்மா, சிம்மம் ஆடும் அழகை கண்டு மனம் வாடி வருகுதம்மா, மனம் வாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் வருகுதம்மா, மக்கள் கூட்டம் வருகுதம்மா, மக்கள் கூட்டம்.